கைபர் போலன் கணவாய் என்று ரெண்டு கணவாய்களை மட்டுமே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோமே தவிர சோழ கணவாய் என்று ஒரு கணவாயும் இமயத்திலே இருந்தது இருக்கிறது அதை அந்த அட்லஸ் பதிவு செய்திருந்தது என்பதை நாங்கள் சொல்ல தவறிவிட்டோம். வரலாற்றிலே நாம செய்த தவறுகளிலே எத்தனையோ தவறுகளிலே அது ஒன்று. அதை விட இன்னொன்று, இமயத்தை அளந்தவன் ஒரு தமிழன். இது நம்முடைய தெளிதமிழிலே இலக்கணச்சுடர் திருமுருகனார் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு தொடர்ந்து என்னை அவர்கள் எழுத சொல்லுகிற போது நாம் அதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன் அவருடைய இதழிலே. அதை நான் மீண்டும் இங்கே நினைவூட்டுவதற்கு காரணம், நாம் இமயத்தை கடந்தோம், சீரம் சென்றோம், அப்படி கடப்பதற்கு பயன்பட்ட கணவாய் சோழர் கணவாய், சோழர் படைகள் அங்கே சென்றன என்பதற்கான வரலாற்று குறிப்புகள் வரலாற்று ஆவணங்கள் அங்கே இருக்கிறது. இது நாம் வந்து ரீடர் ஸ்டேஜஸ்லேருந்து பார்த்தோம். ஹிந்து பத்திரிகையினுடைய துணை பதிப்பாக வெளிவருகிற ஃப்ரண்ட்லைன் ஏட்டில் சென்னையினுடைய விழா கொண்டாட்டங்களை பற்றி, அந்த காலத்து சென்னையில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் வரைபடங்களை பற்றி ஒரு கட்டுரையை சில ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்டார்கள். அதிலே வெளியிடுகிற போது தென்கிழக்கு ஆசியாவிலேயே அந்த லேண்ட் சர்வே நில அளவை தொடங்கிய இடம் சென்னை. பரங்கிமலை உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த மாதா கோயிலுடைய கோபுர உச்சியைத்தான் ஒரு துவக்க புள்ளியாக வைத்துக் கொண்டு வில்லியம் லாம்டன் என்பவர் அப்போது சர்வேயர் ஜெனரலாக இருந்தார். அவர் இங்கிருந்து இந்த அளக்கிற நில அளவை, இந்தியாவை அளக்கிற முயற்சி சென்னையிலே தொடங்குகிற போது அவர் இதுவாக இருக்கிறார், சர்வேயர் ஜெனரலாக இருக்கிறார். அவர் தொடங்குவதற்கு அந்த கருவியை வடிவமைத்து தந்தவன், அதை அளக்க எப்படி அளப்பது என்று சொல்லி தந்த அந்த பொறியியல் நிபுணர் யார் தெரியுமா? ஆற்காட்டை சார்ந்த முகமது முகிசி. ஆற்காடு நம்முடைய வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடு, ஆற்காடு வீராசாமி அவர்கள், அது ஆற்காடுல ஊர் பக்கத்தில், ஆனால் ஆற்காடு என்று அவர் சொன்னார். இன்றைக்கு ஆற்காட்டார் என்றால் அவரைத்தான் சொல்கிறோம். அவர் ஊரை சார்ந்த முகமது முகிசி, அவன் தான் கருவியை கண்டுபிடிக்கிறான். இந்த வில்லியம் லாம்டன் இறந்து விடுகிறார். லாம்டன் பெயரால் நன்றியுள்ள தமிழர்கள் சேலம் மாவட்டத்திலே ஒரு மலைக்கு லாம்டன் மலை என்று பெயர் வைத்திருக்கிறார். லாம்டனுடைய அடுத்த அசிஸ்டன்ட் அந்த பதவிக்கு வருகிறவன் ஜார்ஜ் எவரெஸ்ட். ஜார்ஜ் எவரெஸ்ட் இமயத்திலே கால் வைக்கிறது. இதை வந்து ஒரு கிரேட் ஆர்க் என்று ஒரு புத்தகத்தை எழுதிய ஜான் கே என்கிற ஆசிரியர் ஃப்ரண்ட்லைன் நிருபர் பேட்டி காண்கிற போது இமயத்திலே கால் பதிக்கவில்லை, ஆனால் உலகத்தினுடைய உயர்ந்த சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை அளந்து விடுத்தவன் ஆற்காட்டு முகமது முகிசி. ஆனால் முகமது முகிசின் மலை என்று அழைக்கப்பட வேண்டிய மலை இன்றைக்கு எவரெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. தமிழர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதனாலே நிகழ்ந்தது. இது என்னுடைய கடந்த நூலில் தமிழர் நாடும் தனி பண்பாடும் என்று 2005 நான் வெளியிட்ட நூலில் இந்த குறிப்பை நான் அதிலே பதிவு செய்திருப்பேன், இந்த வரலாற்றை பதிவு செய்திருப்பேன். வரலாறு என்பது அன்றாடம் கிடைக்கிற புதிய தகவலின் அடிப்படையில் மெருகேற்றப்பட வேண்டியது, மாற்றம் செய்யப்பட வேண்டியது. இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளில் மாணவர்களுக்கு கேட்கிற போது டெலிபோனை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னால் கிரகாம், அலெக்சாண்டர் கிரகாம் பெல். இல்லைங்க, அலெக்சாண்டர் கிரகாம் பெல் என்பது தப்பு. இன்னைக்கு நம்ம பாடப்புத்தகங்களில் சொல்வது தப்பு. இது நீயா சொல்கிறாய்? அமெரிக்காவுடைய செனட் கூடி கிரகாம் ஹெல், இவரு கிரகாம், அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லுக்கு முன்னால் ஆண்டோனியோ மியூசி என்கிற ஒரு இட்டாலிக்காரன் பாரிச வாய்வால் பாதிக்கப்பட்டு வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்த மனைவியோடு தன்னுடைய ஒர்க் ஷாப்பில் இருந்து பேசுவதற்காக ஒரு கருவியை உருவாக்கினார். அந்த கருவியினுடைய பெயர் டெல்ட்ரோஃப்ரோனோ. அந்த டெல்ட்ரோஃப்ரோனோ மூலம் மனைவியிடத்திலே பேசியவன் தான் இவருக்கு முன்னால் டெலிபோனை கண்டுபிடித்தவன் என்று வரலாற்றை பற்றி ஆய்வு செய்து அமெரிக்க நாடாளுமன்றம் ஆய்வு செய்து முடிவு செய்ததை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை பம்பாய் பதிப்பினுடைய தலையங்கத்திலே வந்த செய்தி. இதை வந்து அமெரிக்காக பாடத்தை திட்டி தான் வந்து உண்மையை கண்டுபிடிச்ச உடனே உண்மையை போட்டான். நாம் அதை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிட்டோம்னா அதை நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து புதுசாக சொல்லணுன்றதை தவிர நம்ம இது பண்ண மாட்டோம். இப்போ நம்ம புதுச்சேரியை சுற்றி 535 கல்வெட்டுகள் இருக்கிறாங்க. இந்த கல்வெட்டுகளில் சமஸ்கிருத கல்வெட்டு 4, கன்னட 2, லத்தீன் 1, பிரெஞ்சு 2, அர்மேனியன் 1 என்று இந்த கல்வெட்டுகள் நம்முடைய 535 கல்வெட்டுகளில் இந்த சமஸ்கிருதம் 4 போக, கன்னட 2 போக, லத்தீன் 1 போக, பிரெஞ்சு 2 போக, அர்மேனியன் 1 போக, மீதியெல்லாம் தமிழ் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுகளை யார் காலத்தில் இயற்றினார் என்று சொன்னால் ராஷ்டிரகூட மன்னர் கன்னட தேவன் காலத்து கல்வெட்டுகள் 16, 8 பாண்டிய மன்னர்கள் அவருடைய கல்வெட்டுகள் 18, 2 பிற்கால பல்லவருடைய கல்வெட்டுகள் 13 விஜயநகர அரசர்கள் காலத்துடைய கல்வெட்டுகள் 27,
சம்புவராயர் காலத்து கல்வெட்டுகள் மூணு என்று இந்த கல்வெட்டுகளை எல்லாம் நம்முடைய வெளியூர் வெங்கடேசன் அவர்களும் புலவர் குப்புசாமி அவர்களும் அந்த காலத்தில் ஆய்வு செய்தார்கள். அதற்கு பிறகு பேராசிரியர் வெளியூர் பல அவர்கள் நூலாக வெளியிட்டிருக்கிறார். நம்மை சுற்றி இத்தனை வரலாறு இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை ஒரு யார் எந்த இனமாக இருந்தாலும் அவருடைய நேர்மையை நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வரலாற்று செய்தியை நாம் சொல்கிறேன். நம்முடைய ஜிப்மர் அரண்மனைக்கு பின்னால் யாருமே சென்று பார்க்காம புதர் மண்டி கிடக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கு. நம்முடைய தொலைக்காட்சியை சார்ந்த நண்பர்களும் மற்றவர்களும் அந்த கல்வெட்டுகளை தேடி பார்த்துக் கொள்ளட்டும். இது ஒரு பிரிட்டிஷ்காரருடைய கல்வெட்டு. பிரிட்டிஷ்காரர்கள் பாண்டிச்சேரியை பிடிக்க வேண்டும் என்பதற்கு 24,000 பேர் கொண்ட படை, 24,000 பேர் கொண்ட படையை கொண்டு வந்து பாண்டிச்சேரியை பிரிட்டிஷ்காரர்கள் முற்றுகிடுகிற போது பாண்டிச்சேரியை காப்பாற்றப்பட வேண்டும் என்று 1,000 பேரை வைத்துக்கொண்டு பிரெஞ்சுக்காரர்கள் போரிடுகிறார். இந்த போரில் பிரெஞ்சுக்காரர்கள் சுட்டு செத்த பிரிட்டிஷ் போர் வீரன் ஆர்ஜி டி மோர்கன் 11 அக்டோபர் 1778 இறக்கிறான். நம்ம பிடிக்க வந்தா, நம்ம கொல்ல வந்தா, அவரை எதிர்த்து பாதுகாப்புக்காக பிரெஞ்சுக்காரன் சுட்டான். சுட்டதுல ஒருத்த செத்துவான், யாரு எதிரி, ஆனால் வீரமுடன் போராடினான் என்று பிரெஞ்சுக்காரர்கள் அந்த வீரனுக்கு, பிரிட்டிஷ் வீரனுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு இங்கே கேட்பாரற்று கிடக்கிறது, கவரிப்பாரற்று கிடக்கிறது. இதுவும் வந்து வரலாற்றுல நமக்கு பக்கத்திலே இருக்கிற வரலாற்றை கூட நாம் பாதுகாக்க தவறுவதனாலே மேற்படுகிற ஒரு நிலை. இது வந்து வரலாறு இலக்கியம் என்றெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு அறிவியல் உலகம் வளர்ந்து வருகிற நேரத்திலே அறிவியல் செய்திகளையும் மக்களுக்கு நாம் அதிகமாக கொண்டு சென்றால்தான் மக்கள் அறிவியல் சிந்தனையாளர்களாக வளருவார்கள். பழங்காலத்திலே மரபு கவிதையில் அத்தனையும் சொன்னவன் தமிழன். மருத்துவத்தை சொன்னான் தமிழன், நீங்க வந்து கணிதத்தை சொன்னான் தமிழன், கணக்கதிகாரம் என்று அதுக்காகவே ஒரு நூலை இயற்றினான் தமிழன். தமிழருடைய கணக்கியல் அறிவு உலகத்திலே வேறு யாருக்குமே அனைவருக்கும் முந்திய அறிவு, அனைவரை விட சிறந்த அறிவு பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்தார். இப்போ வந்து அந்த அறிவியல் நோக்கு நம்மிடத்திலே குறைந்து விட்டது. ஆனால் வேலைக்கு போவதற்காக அறிவியலை படிக்கிறோம், ஆனால் அறிவியல் செய்திகளை சாதாரண பாமர மக்களிடத்திலே கூட நாம் கொண்டு செல்ல வேண்டும். புதுச்சேரியிலே எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. நான் கூட சொல்வதுண்டு, வாரம் ஒரு முறை நீங்கள் ஏன் வித்தியாசமாக தமிழகத்து தொலைக்காட்சிகளை பார்த்து அவர்கள் என்ன நிகழ்ச்சிகளோ அதே நிகழ்ச்சிகளை நீங்களே நடத்துகிறீர்கள், அறிவியல் செய்திகளுக்கு சொல்லுங்கள். அதுதான் அறிவியல் செய்தி, மக்களுக்கு அது எப்படி பிடிக்கும், அதனால் மக்களுக்கு பிடிக்கும் போதுமா அறிவியல் செய்திகளை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி, பெண்களே நீங்கள் திருமணங்களிலே கலந்து கொள்கிறீர்கள், கலந்து கொள்கிற போது நீங்கள் கட்டிக் கொள்கிற புடவையை அடுத்த பெண் பார்த்து பாராட்ட வேண்டும் என்று உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கு. இப்போது ஒரு புது ரக புடவை வந்து விட்டது. என்ன அந்த புது ரக புடவை? உங்கள் செல்போன் பாடுவதை கேட்கிறீர்கள் அல்லவா, அதை போல உங்கள் புடவையே பாட்டு பாடும். புடவை பாட்டு பாடுமா? ஆம். 4 GB மெமரி கார்டை நூல் இழைகளாக ஆக்கி பட்டோடு கலந்து புடவையை செய்கிறார்கள். நம்முடைய தர்மாபுரத்திலே, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தர்மாபுரம் பட்டு புடவைகளில் சுரமாதுரி என்ற ஒரு புடவை வந்திருக்கிறது. 24,000 ரூபாய் 25,000 விலை. அது வந்து முந்தானையிலே நீங்கள் ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை நீங்க போட்டீங்கன்னா நீங்க அந்த புடவை பாடுகிற பாட்டு 4 அடி தூரத்துக்கு கேட்கும் என்று சொல்லி அந்த புடவையினுடைய படங்களை எல்லாம் நீங்கள் போட்டு காட்டினார். இந்த எத்தனையோ சில்க்கு எவ்வளவு புடவை வந்தாலும் வாங்குறாங்கல்ல, எவ்வளவு நகைக்கடை வந்தாலும் வாங்குறாங்கல்ல, இதையும் வாங்க, இது ஒரு அறிவியல் செய்தார். புடவைகளை பாட்டு பாட வச்சிருக்கிறார்கள் இந்தியாவில். இப்ப இலவச தொலைக்காட்சிகளை தமிழக அரசு கொடுத்து முடித்து விட்டது. புதுச்சேரி அரசு கொடுப்பதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு தேவையில்லை. எதிர்காலத்தில் நானோ டெக்னாலஜியில் உருவாக்கப்படுகிற இழைகள் கொண்டு, ஃபைபர் இழைகள் கொண்டு நெய்யப்படுகிற சட்டைகள் வருகிற காலத்தில் உங்களுடைய சட்டைகளிலே எல்லா தொலைக்காட்சி சேனல்களையும் உங்கள் சட்டைகளே ரிலீஸ் சட்டைகளே உள்வாங்கி உங்களுக்கு காட்டும். நீங்க போட்டுகிற சட்டையில எதிரக வரவன் இருக்கிற அத்தனை சேனல், சன் டிவியில இருந்து ஸ்கைசாட்ல இருந்து சுதந்திரம் டிவி வரைக்கும் உங்க சட்ட சேனல்லயே பாக்குகிற ஒரு தொழில்நுட்பம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அன்றாடம் வருகின்றன. இந்த கண்டுபிடிப்புகளை பற்றிய செய்திகளை ஆங்கிலம், இப்ப நான் சொன்ன புடவை பற்றிய செய்தி ஹிந்துல இருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்த செய்தி தான்.
ஆனால் அதை விரிவாக மக்களிடத்திலே கொண்டு போகாத ஒரு செய்தியாக இருக்கின்றன. அறிவியல் செய்திகளை மக்களுக்கு தர வேண்டும் என்பதிலே ஆங்கில பத்திரிகைகள் காட்டுகிற ஆர்வத்தை தமிழ் பத்திரிகைகள் காட்ட வேண்டும், தமிழ் தொலைக்காட்சிகள் காட்ட வேண்டும் என்று இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி அறிவியலோடு சேர்ந்து தமிழை வளர்க்கவும், அறிவியல் செய்திகளை மக்களுக்கு சொல்லவும் நீங்க இப்போது வந்து கொண்டிருக்கிற அறிவியல் முன்னேற்றத்தில் நீங்க வீட்டில் ஏகப்பட்ட என்சைக்ளோபீடியாக்களை அடுக்கி வைத்திருப்பார், அவையெல்லாம் தேவையில்லை, அத்தனையும் ஒரு சிப்பில் வாங்கி உங்களுக்கு மண்டை உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சுட்டா எழுத படிக்க தெரியாத ஏழை கூட அனைத்து இதையும் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறது. இப்போதைய தொழில்நுட்பத்திலே நம்ம வந்து இது பிளட் ப்ரெஷர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இது சுத்திக்கிட்டு நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி கணினி முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற சரக்கை அத்தனையும் கணினியில ஸ்டோர் பண்ண வேண்டாம், மூளைக்குள்ளேயே நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. அதை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதை நீங்கள் விரிவாக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இதை போன்ற ஒரு முற்போக்கு எண்ணம் படைத்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் பணியாற்ற வேண்டும். இப்போ புதுச்சேரி நகரத்தை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால், இந்த ஆட்சியை பற்றி எடுத்துக்கொண்டால், புதுச்சேரிக்காரர்கள் புதுச்சேரிக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள் விட்டு சென்றவற்றையெல்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சில பேர் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து பிரெஞ்சுக்காரர் பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தை நாங்கள் வந்து பாதுகாப்போம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரியினுடைய பாரம்பரியம் என்பது முதல்ல அந்த வெறும் இந்த புல்வாருக்குள்ள காது புல்வாருக்குள்ள அந்த நகரம் இருந்த போது நேரான வீதிகள், புதுச்சேரியில் வீதி அழகு தான் நீதி அழகு இல்லை என்று பழமொழி வருவதற்கு காரணமாக அந்த நேரான வீதிகள் இருக்கின்றன. இந்த நேரான வீதிகளை பிரெஞ்சுக்காரர்கள் தான் திட்டமிட்டார்களா? இல்லை, டச்சுக்காரர்கள் திட்டமிட்டார்கள். இதை யார் சொல்றா? பிரெஞ்சுக்காரர்களே புத்தகம் எழுதியிருக்கிறார். அறிஞர் ஜான் டிலாஷ் என்பவர் எக்கோல் பிரான்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் நிறுவனத்திலே துய்மாவீதியில் இருக்கக்கூடிய நிறுவனத்திலே பணியாற்றுகிறவர். அவர் ஒரிஜின்ஸ் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியின் 17th செஞ்சுரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் September 7, 1693 இருந்து March 1699 வரை அந்த 5 காலம் பிரெஞ்சுக்காரர்கள் இங்கே டச்சுக்காரர்கள் ஆண்டார்கள். அப்போதுதான் இந்த அழகிய நேரான வீதிகளோடு இந்த நகரை நிர்மாணிக்க வேண்டும் என்று நிர்மாணித்தார்கள். அது நல்ல திட்டம் என்று பின்னால் வந்த பிரெஞ்சுக்காரர்கள் பின்பற்றினார்கள். புல்வாருக்கு அப்பால் நகரம் அடைந்த போது புதிது புதிதாக வெங்கடா நகர் உட்பட வெங்கடசுப்பாரெட்டியார் பெயரால் வெங்கடா நகர் வந்தது. இதையெல்லாம் வருகிற போது அவன் எப்படி டச்சுக்காரன் ஒரு நல்லது செய்யணும் பிரெஞ்சுக்காரன் பின்பற்றினா, பிரெஞ்சுக்காரன் செய்யறது நல்லது நாம பின்பற்றணும்னு நேரான வீதிகளோடு இந்த நகரத்தை இவர்கள் திட்டமிட்டிருந்தால் புதுச்சேரியிலே இவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கார். ரெண்டாவது, நீங்க அவன் வடிவமைத்த போதே நீங்க வந்து இந்த அப்போது அண்ணா சாலை கொஞ்சம் மேடா இருக்கும், அங்க மழை பெய்ஞ்சுன்னா அப்படியே நீர் நேரா கொண்டு போய் அந்த கிராண்ட் கெனால விழும், பீச் ரோடு மேடா இருக்கும், அங்கிருந்து தண்ணி வந்து அந்த கிராண்ட் கெனால விழும். எப்ப மழை பெய்தாலும், நான் சிறுவனாக இருக்கிற போது நேரு வீதியில மாத்திரு கஃபே இட்லி சாம்பாருக்கு பெயர் போனது, அந்த மாத்திரு கஃபே போனா மழை பெய்ஞ்சா அடுத்த நிமிஷம் தண்ணி வந்து வெள்ளமாக அந்த சாக்கடை வழியா நேரா போயிடும். இயற்கையாக அவங்க கொடுத்திருந்த அந்த திட்டத்தை சீர்குலைத்து ஒவ்வொரு தெருவுகளையும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த வரப்பு கட்டுவதைப் போல இவர்கள் வந்து பாலம் கட்டி இருக்கிறார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய SP சிவகுமார் அவர்கள் ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் வீட்டுல இருந்து பின்பக்கம் நேரா நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா அந்த அஜந்தா ஹோட்டலுக்கு எதிர்க்க ஒரு பெரிய ஒரு ஓட்டர், கடல்ல உயர் அழுத்த அலை வருகிற போது உப்பு தண்ணி அங்க இருந்து நேரா இவர் SP சிவகுமார் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த கெனால வந்துடும், வயிற்று உப்புத்துல அங்க இருந்து உள்ள வந்துடும். நீங்க இந்த ரெண்டு பக்கமும் உப்பு தண்ணி வருவதனால் அந்த கெனாலில் வந்து சுத்தம் செய்யப்படும் கொசுக்கள் வராது, அங்க கல்ல கொட்டி அடிச்சிட்டாங்க. இங்க இந்த SP சிவகுமார் ராத்திரில கொசு தொழில் அவதிப்படுகிறார் என்று சொன்னார். பிரெஞ்சுக்காரன் வைத்து விட்டு போன அந்த முறையை மூடுவதை இவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாலே இன்னைக்கு அவரை வந்து கொசு அடித்துக் கொண்டிருக்கிறது. இது வந்து கல்லு கொட்டினாங்கல்ல, கடல்ல கல்லு கொட்டும் போது ஒரு இடத்துல கல்லு கொட்டினா இன்னொரு இடத்துல அரிக்கும். இங்க கல்லு கொட்டுறாங்க கோட்டகுத்தில் அரிக்குது, இங்க கல்லு கொட்டுறாங்க அங்க ஒம்பாபுரம் இடத்துல அரிக்குது. இதற்கு நான் அப்போது இருந்த தலைமை செயலாளர்களே சொல்லியிருக்கிறேன், அப்போது இருந்த பல அதிகாரிகளே சொல்லியிருக்கிறேன், நியூ டைம்ஸ் ஆஃப் கட்டுரையிருக்கிறேன். மேலை நாடுகளில் கடல் அரிப்பை எப்படி தடுக்கிறார்கள் என்று நெட்ல போட்டு பாருங்க. ஆங்கில இந்த W லெட்டர் வடிவிலே தான் அவர்கள் வந்து அங்க கல்லு கொட்டுவான்,
இந்த பக்கம் கல்லு கொட்டுவோம், இந்த பக்கம் கல்லு கொட்டுவோம், நடுப்புற இடைவெளி இருக்கும். அடிக்கிற அலையினுடைய அதிர்வுகளை ரெண்டு பக்கமும் இருக்கிற சுவர்கள் தாங்கும். அந்த ரெண்டு பக்கமும் ரப்பர் சுவர்களாக அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் ஜப்பான்ல. இப்படி ஒலி அந்த ஓசை எழாமல் இருப்பதற்காக இப்படி நீங்கள் அமை கல் கொட்டினால் இன்னொரு இடத்திலே வந்து உங்களுக்கு அரிப்பு ஏற்படாது என்று நான் சொல்வேன். அதை வந்து நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, வந்து இணையத்தின் வழியிலே நான் படிக்கிற செய்திகளே ஒன்று நான் சொல்றேன், செய்வதில்லை. கல் கொட்டும் போது இதற்கு வடிவமைத்து தந்தவர்கள் இப்படி கொற்றணும்னு ஐடியா கொடுத்தவங்க லார்சன் அண்ட் டோப்ரோ, பெரிய பொறியியல் நிபுணர்கள் நிறுவனம். அவன் என்ன சொன்னான், கல்லை கொட்டும் போது கீழே இரும்பு வலை போட்டுட்டு மேலே கல் கொட்டுங்கயா, கடலை அலையினால அந்த கல் ஈர்த்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அயன் மெஸ் கீழே போட்டுட்டு அந்த அதுக்கு மேலே கல்லை கொட்டுங்கன்னா. இந்த புதுவையினுடைய பொதுப்பணித்துறைக்கு லார்சன் டோப்ரோ அந்த திட்டத்தை தீட்டி தந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி போட்டா கடல்ல கல்லு போவாத, திரும்ப திரும்ப கல்லு கொட்ட வேண்டி வராத என்பதற்காக இவர்கள் அப்படி அயன் மெஸ் போடவில்லை. அவர்கள் சொன்ன அந்த யோசனைப்படி அயன் மெஸ் போடாம கல்லு மேல கல்லு கொட்டி கல்லு மேல கல்லு கொட்டி கொட்டிட்டே இருந்தான் காலங்காலமாக கொட்டி இன்னைக்கு கடற்கரையை மீட்டு விட்டோம் என்று இவர்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் இந்த எப்படி முன்னா இருந்தவர்கள் வகுத்து தந்த திட்டங்களை இவர்கள் பின்பற்றுவதில்லை. இவர்கள் நினைத்துக் கொண்டு இவர்கள் ஊரை வந்து ஒழுங்கற்ற ஒரு ஊராக இஷ்டத்துக்கு அவங்க ஒவ்வொரு காலங்களிலும் ரோடு வந்து அதது போக்குல ரோடு இருக்கும். அந்த லே அவுட் போட்டவனுடைய விருப்பப்படி, அந்த ஓனருடைய விருப்பப்படி, பொறியியல் இந்த அரசு பொறியியல் நிபுணர்கள் என்னென்ன நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் இன்னைக்கு ரோடை போட்டு ஊரை இப்படி வந்து ஒரு குப்பை மேடம். நீங்கள் புதுச்சேரியினுடைய குப்பைகளை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இதை குப்பையை நாங்கள் எரிச்சு மின்சாரமாக்கி உங்களுக்கு தரோம்னு 1995 ஒரு நிறுவனம் வந்தான். அவங்ககிட்ட ஒன்று என்ன தெரியுமா கேட்டாருங்க, குப்பை வண்டிக்கு ரோடு எவ்வளோ தராங்க, சும்மா கொடுங்கடா குப்பை, ஒரு இடத்துல வாரின் போது இன்னொரு இடத்துல கொட்டுறீங்க, அதில் ஒரு தடவை கொட்டிட்டு 10 தடவை கொட்டுனா கணக்கு காட்டுறீங்க. அதுக்கு போது குப்பை எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் ஏதோ ஒரு உரமாக்குறான் மின்சாரமாக்குறேன்னு சொன்னான்ல, அவருக்கு வந்து முடியாது இந்த மின்சாரம். அவன் என்ன கேட்டான், நான் இதை வந்து குப்பையெல்லாம் கொடுங்க, நான் இதை மின்சாரமாக்கி உங்கள் அரசுக்கே தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் நெய்வேலிருந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக வாங்குறோம், கோவிட்லேருந்து ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறோம். இன்றைக்கு குப்பையின் மூலமாக இவர்கள் இந்த ஊரை வைத்திருப்பதற்கு 95 வந்து கேட்டவன் இடத்துல இவர்கள் அதை கொடுத்தாதனால இந்த குப்பையை வந்து நீ கொடுத்துதோ, நீ அதை உரமாக்க மின்சாரமாக ஆக்கி கொண்டிருந்தால் அவர் மின்சாரமாக ஆக்கியிருப்பார், உரமாக ஆக்கியிருப்பார். 1992 ஒருத்தர் வரா, இன்னைக்கு சென்னையில் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் வந்து கடலில் இருந்து தண்ணீர் எடுக்கார்ல, 92 வரா, நாங்கள் 1 ரூபாய்க்கு தரலாம் 1 லிட்டர். இன்னைக்கு மினரல் வாட்டருடைய விலை என்ன, 1 ரூபாய்க்கு 1 லிட்டர் நாங்கள் வந்து தண்ணீர் தருகிறோம், எங்களுக்கு வந்து 5 ஏக்கர் அந்த ஃபேக்டரி போடுறதுக்கு கடல் ஓரமாக இடம் கொடுக்கணும், இவர்கள் தரவில்லை வந்தது. அதற்கு பிறகு என்ன நினைத்துக் கொண்டார்கள், ஒரே கெமிக்கல் தொழிற்சாலைகளாக இங்கே கொண்டு வந்தார். இந்தியாவுடைய பிற பகுதிகளில் தடை செய்யப்பட்ட அத்தனை தொழிற்சாலைகளும் இங்கே வந்தன. அவர்கள் நிலத்தடி நீரை அளவு கடந்த நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற தொழிற்சாலைகளாக, நிலத்திருந்த தங்களுடைய தொழிற்சாலை கழிவுகளை இந்த நிலத்திலே செலுத்துகிற கழிவுகளாக வந்தன. இதுதான் அவங்க தொழிற்புரட்சி செய்தது. இப்போ தொழிற்புரட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, அன்றைக்கு வந்து நான் ஒரு நாள் நம்ம பாவலர் செம்பியன் என்று என்னுடைய அருமை நண்பர் இருக்கிறார், இதில் வந்து தெளிவமைய பின்பற்றத்தை அடைந்த வணக்கம், சுதந்திரம் தொலைக்காட்சி பேசலாமாங்க, யாருங்க யாருங்க பேசுறீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க, ஹலோ செந்தியனை பார்ப்பதற்காக அவர் கெங்கம்பட்டு பார்ப்பதற்காக மடுகரை வழியாக நான் பேருந்திலே போகிற போது ரெண்டு பக்கமும் சோரட்டி விட்டுட்டான். ஒரிசாவை சார்ந்த ஆட்கள் வேலைக்கு தேவை, தமிழன் ஊரில் தமிழர்கள் ஆளுகிற அரசில் அந்த உதவி பெற்று இவர்கள் அமைக்கிற தொழிற்சாலைகளில் தமிழனுக்கு வேலை இல்லை, ஒரிசாவை சார்ந்தவர்களுக்கு வேலை தருகிறோம் என்று பகிரங்கமாக சுவரட்டிகள் ஒட்டி இந்த தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒட்டுகிறார் என்று சொன்னார். இது இந்த அரசுடைய தொழிற்கொள்கை தோல்வியடைந்து விட்டது, தொழிலாளர் நலக்கொள்கை தோல்வியடைந்து விட்டது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிற தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீர்கள்,
கொண்டு வந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர்காரர்களுக்கு வேலை இல்லாமல் செய்துவிட்டீர்கள். அதற்காக கேட்பவருக்கு யாரும் இங்கே இல்லை. இங்கே வீட்டு வேலையில இருந்து வெள்ளை அடிப்புகிற வரை பீகார் காரனும் ஒரிசா காரனும் புதுச்சேரியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். இரவு அவர் தனியாக பேசுகிறவங்க அவருடைய தாய்மொழியிலே பேசுகிறார், மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கிறார். வீட்டு வேலை செய்வதற்கு கொத்தனாராக இருப்பதற்கோ அல்லது சாலை போடுவதற்கோ எதற்கோ கூட நம்முடைய தமிழர்களுக்கு அருகதை இல்லை என்கிற விதமாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது உலகளாவிய நோய். நம்முடைய அமெரிக்க அதிபராக இருக்கிற பராக் ஒபாமா அவர்கள் சொன்னார்கள், அமெரிக்காவில் நடப்பது மக்கள் ஆட்சி அல்ல. It is not people's democracy in America, it is corporate democracy. இது இந்து பத்திரிகையில் நடுப்பத்திரிகை நடுப்பக்கத்திலே வந்து ஒபாமா சொன்னார். மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நான் சட்டம் கொண்டு வரும் என்று பாராளுமன்றத்திலே முயற்சி செய்தால் கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொண்டு மக்களுக்கான சட்டங்களை எல்லாம் முடக்குகின்றன என்று ஒபாமா அங்கு சொன்னார். இந்தியாவில் இன்றைக்கு நடப்பது இட்ஸ் நாட் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, இட் இஸ் கார்பரேட் டெமோக்ரஸி. அதனால தான் நீங்கள் டெல்லியில் பேரணிகளை பார்ப்பீர்கள், காங்கிரஸ் பேரணி, பிஜேபி பேரணி, அதில் கும்பலை பார்க்கிற போது தயவு செய்து தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் கூர்ந்து கவனி. முதல் நாள் காங்கிரஸ் தொலைக்காட்சி பேரணிக்கு வந்தவன் அடுத்த நாள் பிஜேபி பேரணிக்கு வரா. டெல்லியிலே கும்பல்களை கூட்டுவதற்கு கான்ட்ராக்டர்கள் இருக்கிறார்கள். நான் கூட சொன்னேன், என் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுங்க, காங்கிரஸை விட பிஜேபியோட டெல்லியில நான் போய் பேரணி நடத்தி காட்டுறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய பீகாரிலிருந்தும் ஹரியானாவிலிருந்தும் லாரிகளில் ஆட்கள் இத்தனை ஆள் எடுத்து வரணும். என் கட்சி கொடி இது இதான் குத்தி எடுத்துவாங்கன்னா விட்டு விடுவான். இது வந்து இன்றைக்கு இது மக்கள் பங்கேற்போடு நடக்கிற மக்கள் ஆட்சி என்று நினைக்கிறோம், மக்கள் போராட்டம் என்று நினைக்கிறோம் அல்ல. இது கான்ட்ராக்டர்ல ஒப்படைத்தால் அந்த கான்ட்ராக்டர் ஒப்படைப்பதற்கு கம்பெனிக்காரத்தில் நாம் அடிமைகளாக வேலை செய்தால், கம்பெனிகளுடைய ஏஜென்ட்டுகளாக நம்முடைய உறுப்பினர்கள் இருந்தால் அந்த நிதியிலே எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டி காட்டலாம். இதை மக்கள் ஆட்சி என்று சொல்லலாம் என்று சொல்லுகிற விதத்திலே ஒபாமா அமெரிக்காவை ஆரம்பித்து இங்கே வரை இந்த இது வந்திருக்கிறது. இது உலகமயமாக்கலின் விளைவு என்று நாம் சொல்கிறோம். இந்த உலகமயமாக்கலின் விளைவாகத்தான் இதை எதிர்த்து போராடுகிற நக்சலைட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு போராடி பார்த்தார்கள். கடைசியில் ராகுல் காந்தியே போய் நக்சலைட்டு கிராமங்களிலே உங்களுக்காக குரல் கொடுக்கிற போராடினார் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது. இதை நான் வந்து என்னுடைய திராவிட பேரவை தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட போது 1996 எங்களுடைய கொள்கைகளை ஒன்றாக சொன்னேன். எந்த பகுதியில் சுரங்கம் வருகிறதோ, எந்த பகுதியில் வந்து நீங்கள் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறீர்களோ, அந்த சுரங்கத்திலும் அந்த தொழிற்சாலைகளிலும் அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து உரிய ஷேர் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இதை கடந்த மாதம் மத்திய அரசாங்கம் 24% நாங்கள் இனிமேல் பங்கு தர வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். இல்லை என்றால் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போ, உங்களுக்கு நாங்கள் இது தரோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நடக்க போவதில்லை. மக்களை ஏமாற்றுவதற்கான வேலையாகத்தான் இருக்க முடியும் என்றாலே மத்திய அரசே இன்றைக்கு கொஞ்சம் மாறி வந்து நீங்கள் மலைவாழ் மக்களோ பழங்குடி மக்களோ இருக்கிற பகுதிகளில் சுரங்கம் ஆரம்பிக்கப்பட்டால் அந்த மக்களுக்கு 24% தரம் சொன்னா எப்ப சொன்னா, கர்நாடகத்தில் இரும்பு கனி ஏற்றுமதியில் ஒரு இரும்பு ஒரு டன் 425 ரூபா ஆகுதுன்ட்டு சந்தோஷ் ஹெக்டே என்ற நீதிபதி சொல்ற, 6000 ரூபாய்க்கும் 7000 ரூபாய்க்கும் ஏற்றுகிறார்கள் ஒரு டன்னை. ஆனால் அவர்களுக்கு உற்பத்தியிலிருந்து துறைமுகம் வரை செலுத்து போக்குவரத்து செலவரை 425 ரூபாவும் ஆகுது. இதனுடைய விலையை நீங்கள் உயர்த்த வேண்டும், அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் தனியார் இடத்திலே போகிறது என்று சந்தோஷ் ஹெக்டே என்று நீதிபதி சொன்ன பிறகு இதை என்ன பண்றாங்க, மத்திய அரசு நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி 17 ரூபா வாங்கியிருந்தான் டன்னுக்கு, அதை 175 ரூபா ஆக்குறான். எங்க 7000 ரூபா விலை இவன் அரசுக்கு வைக்கிற நிர்ணயிக்கிற விலை 175 ரூபா. அப்ப தனியார் இடத்துல பணம் சேர வேண்டும் என்று இவர்கள் பாடுபடுகிறார்கள். இதனாலேதான் பருப் மரைக்கார் அவர்கள் இன்றைக்கு ஆளுநராக இருக்கிற ஜார்க்கண்ட்ல முன்னாள் முதலமைச்சர் மதுகோடாவிடத்தில் 5000 கோடி, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டி சகோதரர்கள் 50000 கோடி. மக்களுக்கும் பயன்படாமல், அரசுக்கும் பயன்படாமல், ஏழைகளுக்கும் பயன்படாமல், எதற்கும் பயன்படாமல் இந்த இயற்கை செல்வங்களை கொள்ளையெடுப்பதற்கு சிலரை விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் ஆட்சி என்று சொன்னார். அப்படி வேடிக்கை பார்ப்பதற்காக அவர்கள் தருகிற கூலியை வைத்துக் கொண்டு மக்களை கூட்டி பெரியதொரு சக்தியாக தங்களை காட்டிக்கொண்டு மக்களிடத்தில் ஏமாற்றுவதற்காக தொலைக்காட்சிகளையும் ஊடகங்களையும் பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்து கொள்வதற்காக இலவசங்களை அள்ளி வீசி வெற்றி பெற்று விடலாம் என்று அரசியல்வாதிகள் கனவு கொண்டு கொண்டிருந்தார். இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டிய மக்கள். பத்திரிகைகளை படிக்க மாட்டோம், தொலைக்காட்சிகளை நாங்கள் அரசியல் செய்திகளை பார்க்க மாட்டோம், கேளிக்கைகளை மட்டும் பார்ப்போம் என்று இவர்கள் அமர்ந்து கொண்டே இருந்தார். இந்தியாவுடைய எதிர்காலம் இருந்த காலமாக ஆகிவிடும். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் சுதந்திர தொலைக்காட்சியின் வாயிலாக
நீங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நண்பர்களுக்கும் குருவையுடைய தோழர்களுக்கும், கட்சி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து நாம் உலக மக்களாக நினைத்து பார்ப்போம். இது வந்து கம்பெனிகளுக்கு ஆட்சி, இன்றைக்கு உலகமும் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்று சொன்னால், நான் இந்த 94 நியூ டைம்ஸ் அப்சர்வரில் ஒரு கட்டுரை எழுதுறேன், குளோபலைசேஷன் சரி குளோபலைசேஷன், ஒன் எக்கானமி ஒன் எக்கானமிக்கு ஒரே கரன்சி, உலகம் எங்கும் நீங்கள் ஒரே வியாபார சந்தை என்று சொன்னால் அதில் ஏன் டாலர், அதில் ஏன் வந்து யூரோ, அதில் ஏன் இந்தியன் ருப்பி, ஒரே நாணயம் போட்டு வாருங்கள், சூதாட்ட பொருளாதாரம் ஒழிந்து விடும். ஸ்பெகுலேட்டிவ் எக்கனாமி வில் கோ அவே. We will have one world, real one world. Apo